கண்ணு சம்பந்தப்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ணுல கொலை வருது, ஹை பிரஷர், ட்ரை ஐஸ், கால் பிளடர் ஸ்டோன், ஃபேட்டி லிவர், ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சக்காமலை, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். அதாவது கண்ணுக்கும் லிவருக்கும் கால் பிளடருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பாத்தீங்களா? சோ இது எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், தனித்தனியா கேட்காதீங்க. எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட, எப்பேற்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட, எப்பேற்பட்ட கால் பிளடர் ஸ்டோன், எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? கீழா நெல்லி இலைன்னு ஒரு இலை இருக்கு, இதை மட்டும் டெய்லி ஒரு லீஃப் எடுத்து வாயில மட்டும் நல்லா மென்று பச்சையா சாப்பிடுங்க, எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட நோய் குணமாயிரும். ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் பி எல்லாம் 100% குணமாகும். கீழாய் நெல்லி இலை, அதாவது கீ காய் நெல்லின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்ல இருக்கும், கீழே வந்து சின்ன சின்னதா உருண்டை உருண்டையா காய் மாதிரி இருக்கும், சின்ன லீஃபா இருக்கும், இந்த புளிய மரம் இலை மாதிரி இருக்கும். ஒரு இலை இல்லைங்க, இந்த பக்கம் பத்து அந்த பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு டோட்டல் லீஃப் டோட்டலா இருக்கணும். கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம், பத்து இல்ல வெண்ணு சாப்பிடுங்க. அதை பச்சையா எடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, அந்த காயோட சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வாயில போட்டு மென்னு சாப்பிடணும், வெறு வயிற்றுல காலையில சாப்பிடணும், டெய்லி சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது, டெய்லி சாப்பிடலாம். அதை நீங்க வெறு வயிற்றுலயும் சாப்பிட்டுக்கலாம், சாப்பாடு சாப்பிடும் போது கலந்து சாப்பிட்டுக்கலாம், இல்ல கீழாநெல்லி பொடின்னு சொல்லி நாட்டு மருத்துவத்தில் கிடைக்கும், அதை நீங்க வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆக மொத்தம் கீழாநெல்லி தான் இந்த லிவர் கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் அற்புதமான மருந்து. நீங்க இன்டர்நெட்ல ஏதாவது விக்கிபீடியால கூகுள்ல போய் ஜாண்டிஸ் ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சக்காமலை நோயை குணப்படுத்த முடியுமான்னு அழைச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் எழுதிட்டு அதை குணப்படுத்த முடியாது, அதுக்கு சரியான மருந்து மாத்திரை கிடையாதுன்னு போட்டு கடைசியா சொல்லியிருப்பாங்க. கீழாநெல்லி இலை சாப்பிட்டா இது குணமாகும்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் சயின்டிபிக்கா அதை நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதியிருப்பாங்க. கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்டர்நெட்ல ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா இன்னும் சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாங்கன்னா அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அர்த்தம். நேரடியா அது கீழாநெல்லி நோயை குணப்படுத்தாதுன்னு எழுத முடியாம, குணப்படுத்தும் எழுத முடியாம என்ன பண்றாங்க? ஒண்ணு என்ன பண்ணும், ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் குணமே ஆகாதுன்னு எழுதணும், இல்ல கண்டிப்பா குணமாகும் எழுதணும். சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லைன்னு எழுதிட்டாவே அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு குணமாகும்னு. ஆனா நேரடியா சொன்னா நீங்க எல்லாம் நல்லா போயிருவீங்களேன்னு சொல்லி அந்த மாதிரி மாத்தி எழுதியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க. இப்படி எந்தெந்த நோய்க்கெல்லாம் சயின்டிபிக்கா இன்னும் நிரூபிக்கப்படவில்லைங்கிறத நீங்க நெட்ல எல்லாம் பாத்தீங்களோ அதெல்லாம் பெஸ்ட் சொல்யூஷன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னங்க சரியாகும், அதான் கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லாமே சரியாகும். இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க, லைனா சொல்றாங்க. அடுத்தது தினமும் 5 முறை கண்ணை கழுவணும், பிளைன் வாட்டர்ல, இந்த டப்பா கொடுத்த இல்லைங்களா கண்ணு கழுவ டப்பா, அதை வச்சு கழுவலாம். இல்ல காலையில தண்ணி குளிக்கிறதுக்கு பக்கெட்ல தண்ணி எடுக்கும் பொழுது அப்படியே தலையை உள்ள விட்டு முடிச்சு முடிச்சு பார்க்கலாம். இல்ல மத்தியானத்துல ஈவினிங்ல ஏதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது கையில தண்ணி எடுத்துட்டு அந்த கையில தண்ணில கொண்டு வைக்கலாம். பிளைன் வாட்டர்ல கண்ணை கழுவலாம் போதுங்க, கண்ணுக்கு அவ்வளவு பவர், கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும். இது 2. 3, இந்த யோகா பண்ணும்போது கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சிமிட்டுங்க சொன்னீங்களா, கண்ணுக்கு சக்தி, கண்ணை சிமிட்டுனா போதுங்க, அதான் ரெஃப்ரெஷ். அடிக்கடி கண் அடிக்கணும், கண்ணை சிமிட்டணும். கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம், கண்ணு கெட்டு போயிரும் இல்லையா? 1 ஹவருக்கு ஒரு தடவை ஞாபகம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் பார்க்காம கண்ணை சிமிட்டணும். அப்ப கம்ப்யூட்டர் பார்த்து சிமிட்டக்கூடாது, கொஞ்சம் அந்த இந்த திரும்பி சிமிட்டணும், திரும்பும் போது அங்க வேற யாரும் இல்லாம பாத்துக்கணும். சாப்பிடலாம், சில்ட்ரன் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது, கண்ணு கழுவணும். அடுத்தது பச்சை கேரட்டை டெய்லி ஒன்று பச்சையா அப்படியே கடிச்சு சாப்பிடணும், வேக வைக்காம, எந்த எலுமிச்சம்பழம் பெப்பர் எதுவும் போடாம வெறும் கேரட்டை பச்சையா கடிச்சு சாப்பிடணும். ஒரு கேரட் சின்னதா, ஒரு கேரட் ஃபுல்லா சாப்பிடணும். விளக்கெண்ணெய் கண்ணுக்குள்ள விடலாமா? இல்ல விளக்கெண்ணெய் விட வேண்டாங்க, கண்ணு கழுவுனா போதும். கேரட்டை மென்னுதான் சாப்பிடணும், அதான் சக்தி. கட் பண்ணா கொஞ்சம் பவர் கம்மியாகும்,
மிக்சியில போட்டு அடிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் கம்மியாகும். இது ஜூஸ் மாதிரி இன்னும் பால் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியாகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பச்சையை கடிச்சு சாப்பிடும் பொழுதுதாங்க அதோட பவர் அதிகமாக இருக்கும். நான் முதலே சொல்றேங்க, ஒரு பொருளை வெட்ட வெட்ட அதாவது சக்தி வெளியே போகும். அதை மிக்சியில் போட்டு அடிக்க ரெவல்யூஷன் பர் மினிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 3000-4000 இருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பொருளை உடைச்சா சக்தி ஆவியால் போயிடும், காணாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சையாக கடிச்சு சாப்பிடுங்க. பல்லுன்றதை மட்டும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு தெரியல செட்டு பொருள் வச்சிருக்கீங்க கீழநல்லிக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா வீட்டை வளர்த்து அது சாப்பிட்டா பவர். பவுடர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எப்பவுமே ஒவ்வொரு குவாலிட்டி பார்க்கணும். பவுடர் இருந்தாவே கொஞ்சம் பவர் கம்மியாயிடும். அடுத்தது மூக்கு நுனிய டெய்லி 5 நிமிஷம் பார்க்கணும். கண்ணாடி கழட்டிட்டு உங்க மூக்கு நுனிய 2 கண்ணால பார்க்கணும். இதுக்கு பேரு அகோச்சரி முத்ரான்னு பாருங்க. இந்த அப்படி முதல்ல பார்க்கும்போது இப்படி அப்படின்னு தெரியும். அப்புறம் அப்படி இப்படி இப்படி பார்த்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழுங்கா தெரியும், பிரமீடமா தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட நோயும் குணமாங்க. கண்ணாடி கழட்டி நான் சொல்றது ஏற்கனவே கண்ணாடி மாற்றிக்கிட்டீங்களா கழுட்டு கையிலே சொல்லிருக்கேன். இதெல்லாம் செஞ்சா கவனம் கழட்டிடலாம், பவர் வந்து கிளியர் ஆயிடும். டெய்லி இந்த மூக்கு நுனிய டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ் பண்ணலாம், பவர் எப்படி வரும். அடுத்தது இந்த மாதிரி இந்த புருவ மத்திய பார்க்கணும். நம்ம இந்த கண்ணு பயிற்சி பண்ணும்போது 12 நம்பர் பாருங்க சொன்னீங்களா, அதுல ஒரு 10 நிமிஷம் மூக்குலையும் 10 நிமிஷம் ரெண்டையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது கண்ணாடி மாட்டக்கூடாது, கண்ணாடி கழுவி வச்சு பார்க்கணும். டெய்லி இதை பண்ணீங்கன்னா முதல்ல 2 கண்ணு வேற வேற பவர் இருக்குமா, முதல்ல ஒன்னாகும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிடும். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ கண்ணாடி கழட்டுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி கழட்டி பேக்கெட் வைங்க, முடிஞ்சு போச்சு. டாக்டர் சொல்லுவாங்க கண்ணாடி மாட்டிட்டே இருங்க அப்பதான் கண்ணு நல்லா தெரியும். நான் கேட்கறேன், சும்மா நான் கேட்கல, எல்லாரும் கண்ணாடி மாட்டிருக்கீங்கல்ல, நீங்க மாட்டே தான் இருந்தீங்க, கண் நல்லா போச்சா? கண்ணாடி மாற்ற வரைக்கும் கண்ணு சரியா போகவே போகாது. ஏன் தெரியுமா, கண்ணாடி மாட்டிட்டீங்கல்ல, உங்களுடைய கண்ணுடைய பார்வை இந்த கண்ணாடி வரைக்கும் தான் 3D வரும், அது 2D மாறிடும். 3D 2D தெரியலீங்களா, இப்ப பார்த்தா அது 3D தெரியலீங்களா. கண்ணாடி மாட்டிட்டா கண்ணாடி நம்ம 3D கொண்டு போகாது, 2D தெரியுங்க. இப்படி பார்த்து பார்த்து என்ன தெரியுமா, கண்ணுடைய ஃபோக்கல் லென்த் மாறிடும். இப்ப நான் பாக்குறேன், கடைசியா பாக்குறேன், இந்த லைட் பாக்குறேன், டேபிள பாக்குறேன், டிஸ்டன்ஸ் மாறுதா, டக்கு டக்கு டக்குனு மாறுதா, இப்ப கண்ணு எவ்வளவு ஜூம் பண்ணிட்டு இருக்கு, கலர் அதே ஜூம் பண்ணிட்டு இருக்கலாம். கண்ணாடி மாட்டினோடனே கண்ணாடி வரைக்கும் தான் அது ஒரிஜினலா பார்க்கும். அதுக்கப்புறம் கண்ணாடி ஊடுவி பார்க்கணும் இல்லைங்களா, அப்படி பார்க்கும்போது கண்ணு கெட்டு போகுது, ஜூம் பண்ண மாட்டேங்குது, கலர் ஒழுங்கு ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அது நடுவில் கண்ணாடி இருக்கு, கண்ணு கெட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், முதல்ல கண்ணாடி கட்டி பேக்கெட் வச்சுக்கணும். படிக்கும் போது கண்ணு தெரியலையா, அப்ப மட்டும் மாட்டணும். கம்ப்யூட்டர் பார்க்கும்போது கண்ணு தெரியலையா, எப்போ கண்ணாடி பேக்கெட் இருக்கணும், நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கணும். எப்ப உங்களுக்கு கண்ணாடி இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியுமோ அப்ப மட்டும் மாட்டணும். மத்த எல்லா நேரத்தையும் கடத்தி பேக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கண்ணு சரியா போயிடும். இங்க 5 மினிட்ஸ், இங்க 5 மினிட்ஸ், இல்ல இங்க 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரம் பாத்துட்டாதீங்க, கண்ணு வந்து வலிக்கும். சும்மா 1 நிமிஷம் பாருங்க, ரெஸ்ட் கொடுங்க, வலி பாருங்க, ரெஸ்ட் கொடுத்து பொறுமையா பாருங்க. புருவ மத்தி அங்க பார்க்க முடியாதுங்க, இந்த புருவ மத்தி பார்க்க முடியாது. இங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த கண்ணை நம்ம கண் பயிற்சி பண்ணல இல்லைங்களா, 12 பாத்தீங்க இல்லையா, அந்த 12 பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். பார்க்க வேணாம், அங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணாலே போதும், சரியா போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கண்ணு சம்பந்தப்பட்ட, இந்த லிவர் சம்பந்தப்பட்ட, கால் பிளேடர் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும்.